வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்தை சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் நீண்ட நெடுங்காலம் பரிபாலித்து வந்தனர். வன்னிய குல சத்திரியர்களான இப்பேரரசர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இதே சத்திரிய இனத்தைச் சேர்ந்த காடவராயர், கச்சிராயர், மலையமான், சேதிராயர், வானகோவரையர், நீலகங்கரையர் போன்றவர்கள் விளங்கியிருக்கின்றனர். இத்தகைய குறுநில மன்னர் குலங்களிலே பங்கள நாட்டு கங்கரையர் வம்சமும் ஒன்று. பங்கள நாடு என்பது பழைய வடார்காடு மாவட்டத்தின் பெரும் பகுதிகளை உள்ளடக்கியதாகும். இவர்களை பற்றிய ஏராளமான வரலாற்று செய்திகள் நூல்களில் காணப்படுகின்றன. சோழர்களை பற்றி எழுதப்பட்ட நூல்களில் அவர்களின் கீழ் சிற்றரசர்களாக பங்கள நாட்டு கங்கரையர்கள் இருந்தது கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட தமிழ்நாட்டு வரலாறு சோழ பெருவேந்தர் காலம் என்னும் நூலின் முதல் தொகுதியில் பங்கள நாட்டு கங்கரையர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. பேராசிரியர் திரு எம் எஸ் கோவிந்தசாமி அவர்கள் எழுதிய த ரோல் ஆஃப் ஃபியூடேட்ரிஸ் இன் லேட்டர் சோழா ஹிஸ்டரி என்ற நூல் பங்கள நாட்டு கங்கரையர்கள் வரலாற்றை எடுத்துரைக்கிறது. இந்த ஆங்கில நூலில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரை வன்னிய சிற்றரசர்கள் என்னும் நூலில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் எபிகிராஃபி எனப்படும் இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கை மற்றும் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எனப்படும் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் போன்ற நூல்களில் கங்கரையர் மன்னர்கள் பற்றிய பல கல்வெட்டுக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுக்களில் பங்கள நாட்டு கங்கரையர்கள் தங்களை வன்னியர் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளனர். இத்தகைய முதன்மை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டும் நேரில் சென்று கள ஆய்வு செய்து புத்தக ஆதாரங்களை உறுதிப்படுத்திய பின்பும் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் சென்னையை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரு நா முரளி நாயக்கர் அவர்களும் பங்கேற்றார். பங்கள நாட்டு கங்கர்கள் பல்லவர் காலம் தொட்டு பிற்கால சோழர் ஆட்சி காலம் வரை சிறப்புற்று ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். பங்கள நாடு என்பது இன்றைய திருவண்ணாமலை போளூர் பகுதிகளாக அன்றைய காலகட்டத்தில் விளங்கியிருக்கிறது. பங்கள நாட்டு கங்கரைகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்ட முனைவர் எம் எஸ் கோவிந்தசாமி அவர்கள் பங்கள நாட்டு கங்கர்கள் மேலை கங்கர்கள், அதாவது வெஸ்டர்ன் கங்காஸிலிருந்து வேறானவர்கள் என்றும், அவர்கள் தமிழ் மரபினை சார்ந்த வன்னியர்கள் என்றும் தனது நூலான த ரோல் ஆஃப் ஃபியூடேட்ரிஸ் இன் லேட்டர் சோழா ஹிஸ்டரியில் குறிப்பிட்டுள்ளார்கள். பங்கள நாட்டு கங்கர்கள் சோழர்களின் பெரும் எல்லையில் முக்கியமான வாயில் காவலர்களாக விளங்கியுள்ளனர். அவர்கள் சில காலம் சோழர்களுடன் முரண்பட்டு இருந்த செய்தியை கல்வெட்டின் வாயிலாக நமக்கு அறிய முடிகிறது. பங்கள நாட்டு கங்கர்கள் சோழர்களுடன் முரண்பட்டு இருந்த காலகட்டத்தில் அவர்கள் ராஷ்டிரகூடர்களிடம் தொடர்பு வைத்திருந்தனர் என்பது நமக்கு கல்வெட்டின் வாயிலாக அறிய கிடைக்கிறது. எனினும் அவர்கள் மூன்றாம் குலோத்துங்கன் சோழன் ஆட்சி காலம் முதல் சோழர்களிடம் நெருங்கிய உறவை கொண்டிருந்தனர் என்பது கல்வெட்டின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. தமிழக வரலாற்றில் பங்கள நாட்டு கங்கரையர்களின் பங்கு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைந்துள்ளது. பங்கள நாட்டு கங்கரையர்கள் பல்லவர் காலம் தொட்டு இருந்து வரும் முக்கிய குறுநில மன்னர்களாக விளங்குகின்றனர். பல்லவராட்சியில் குறுநில மன்னர்களாக இருந்த இவர்கள் முதலாம் ஆதித்ய சோழன் பல்லவர் நாட்டை வென்றபின் சோழர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக இருந்துள்ளனர். செம்பியன் பிருத்திவி கங்கரையன் என்பவர் முதலாம் ஆதித்ய சோழன் காலத்தில் இருந்திருக்கிறார். பங்கள நாட்டு கங்கரையர்கள் மேற்கு கங்கர்களின் ஒரு பிரிவினராக கருதப்படுகின்றனர். இந்த கருத்திற்கு வலு சேர்ப்பது போல் பங்கள நாட்டு கங்கரையர்கள் மேலை கங்கர்களின் பெயர்களை சூடியுள்ளனர். சீய கங்கன் என்ற பெயர் மேலை கங்கர்கள் மற்றும் பங்கள நாட்டு கங்கர்களிடம் பொதுவாக வழங்கப்பட்டுள்ளது. மேலை கங்கர்கள் தமிழர்களாக இருக்கலாம் என்ற கருத்திற்கு வலு சேர்ப்பது போல் இந்த மன்னர்கள் தமிழை போற்றியுள்ளனர். தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக தமிழின் முக்கியமான இலக்கண நூலான நன்னூலை எழுதிய பவணந்தி முனிவரை மேலை கங்க மன்னரான அமராபரண சீயகங்கன் ஆதரித்துள்ளார். தமிழ் புலவர்களை ஆதரித்த பெரும் புரவலராக இம்மன்னன் திகழ்ந்தான் என்று சோழர் வரலாற்றில் திரு நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிடுகிறார். பங்கள நாட்டு கங்கரையர்களின் முக்கிய கேந்திரமாக விளங்கிய இடம் திருவண்ணாமலை. தமிழகத்தின் முதன்மையான ஆன்மீக திருத்தலங்களில் ஒன்றான அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்களின் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பங்கள நாட்டு கூத்தாடும் தேவன், பிருத்திவி கங்கன், வன்னியமாதேவன் பற்றிய கல்வெட்டு குறிப்பிடத்தக்கது. பிருத்திவி கங்கன்
தன்னை வன்னியர் என்று இக்கல்வெட்டில் குறித்துள்ளார். உலகப் புகழ்பெற்ற சிவன் கோயிலே குறிப்பிடத்தக்க கோயிலாக விளங்குவது திருவண்ணாமலையிலே உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னி ஸ்தலமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. இந்த ஆலயம் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயம் என்று பக்தர்கள் மத்தியிலே நீண்ட காலமாக நம்பப்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் புகழ்பெற்ற ஆலயம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான வரலாற்று செய்திகளையும் கல்வெட்டுக்களையும் இந்த ஆலயம் தாங்கி நிற்கிறது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைய திருவண்ணாமலை போலூர் பகுதியை ஆட்சி செய்த பங்கள நாட்டு கங்கரையர் என்ற வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி செய்ததற்கான கல்வெட்டுகள் இந்த கோயிலில் ஏராளமாக காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகளை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி என்ற நூலிலே, அந்த நூலினுடைய 8வது தொகுதியிலே இந்திய அரசின் தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1902 ஆண்டிலே இந்த கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டுகின்றன. இங்கே இருக்க கல்வெட்டுகள் 3 குலோத்தங்க சோழனுடைய 30வது ஆட்சி ஆண்டு காலத்தில் வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுகள் அவங்க எப்படி என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, பல்கொன்ற கொட்டத்து பங்கள நாட்டு கூத்தாடும் தேவன் பிருத்திவி கங்கன் வன்னிய மாதேவன் அழகிய சோழன் என்று இந்த கல்வெட்டுகளை வந்து இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கூட இந்த கிளிகோபுரத்துக்கு, அதாவது கோயிலுக்குள்ளே வரும்போது கிளிகோபுரம் இருக்குது. இந்த கிளிகோபுரத்துக்கு நுழையும் போது அதனுடைய இடது பக்க சுவட்டில் அந்த கல்வெட்டு இன்னமும் படிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பல் கொன்ற கொட்டத்து பங்கள நாட்டு கூத்தாடும் தேவன் பிருத்திவி கங்கன் வன்னிய மாதேவன் அழகிய சோழனன் என்று அந்த கல்வெட்டு இன்னமும் படிக்கக்கூடிய நிலையிலே இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது. பிருத்திவி கங்கரான வன்னிய மாதேவனுக்கு இன்னொரு பெயரும் இருந்துள்ளது. இது பற்றிய கல்வெட்டும் கிளிகோபுர சுவற்றில் காணப்படுகிறது. பங்கள நாட்டு கங்கரை வம்சத்திலே குறிப்பிடத்தக்க மன்னனாக விளங்குகிற பிருத்திவி கங்கன் வன்னிய மாதேவன் பற்றின இன்னொரு கல்வெட்டும் இந்த கிளிகோபுர சுவற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி நூலிலே இந்திய அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறாங்க. அதில் இந்த மன்னனுடைய பெயராக இன்னொரு பெயர் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செயங்கொண்ட சோழ மண்டலத்து பங்கள நாட்டுடைய அழகிய சோழன் வரந்தரும் பெருமாளான சோழேந்திர சிங்க பிருத்திவி கங்கன் என்று அந்த மன்னனுக்கு இன்னொரு பெயர் இருந்ததே இங்கே இருக்க கல்வெட்டு தெரிவிக்குது. அந்த கல்வெட்டில் இருக்க செய்தி என்னென்னா, இந்த அண்ணாமலையார் ஆலயத்திற்கு பிருத்திவி கங்கன் அளித்த ஏராளமான நன்கொடைகளை பற்றி இங்கே இருக்க கல்வெட்டு தெரிவிக்குது. அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பங்கள நாட்டு கங்கரை பற்றிய இன்னொரு கல்வெட்டும் இடம்பெற்றுள்ளது. இதில் செய்திராயர் மலையமான் உள்ளிட்ட வன்னிய மன்னர்கள் பற்றிய செய்திகளை அறிய முடிகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய முதல் பிரகாரத்தின் வடக்கு சுவற்றில் ஒரு முக்கியமான கல்வெட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த கல்வெட்டு ரொம்ப அரிய கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான மன்னர்கள் பற்றிய தகவல்கள் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. அந்த கல்வெட்டு சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த மன்னர்களான காடவராயர்களுக்கும் வாணர்களுக்கும் எதிராக இதே சமூகத்தைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில் மலையமான், சேதிராயர், சம்புவராயர், நீலகங்கரையர் ஆகியோரோடு இந்த பங்கள நாட்டு கங்கரையர் வம்சத்தைச் சேர்ந்த 2 மன்னர்கள் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த செய்தி தான் முதல் பிரகாரத்தின் வடக்கு சுவற்றில் இடம்பெற்றிருக்கு. அண்ணாமலையார் கோவிலின் முதல் பிரகார வடக்கு சுவற்றில் மற்றொரு கல்வெட்டும் இருக்கிறது. இதில் ஹொய்சால மரபைச் சேர்ந்த தண்டநாயகன் சிம்மண்ணா என்பவர் பிருத்திவி கங்கனை போரில் வென்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலைப் போலவே பங்கள நாட்டு கங்கரையர் புகழ்பாடும் இன்னொரு கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தாமரைப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இருமருங்கிலும் தாவரங்கள் சூழ்ந்த சிறிய பாதையின் நடுவே இந்த ஊருக்குள் செல்ல வேண்டும். ஊரை அடைவதற்கு முன்பு சலசலத்து ஓடும் செய்யாறு குறுக்கிடுகிறது. தாமரைப்பாக்கத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் குடிகொண்டுள்ள இறைவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் பங்கள நாட்டு கங்கரையர்களால் கட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிலே போலூரிலிருந்து செங்கம் செல்லும் வழியிலே தாமரைப்பாக்கம் என்ற சிற்றூரில் புகழ்பெற்ற அக்னீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற எல்லா கல்வெட்டுகளையும் படியெடுத்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை தாமரைப்பாக்கம் கல்வெட்டுகள் என்ற நூலிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் முழுக்க முழுக்க பங்கள நாட்டு கங்கரை மன்னர்களாலே கட்டப்பட்ட ஆலயம்.
இந்த ஆலயத்தினால் தெற்கு பகுதி சூட்டிலே இங்கே பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு மன்னருடைய சிலை இடம்பெற்றிருக்கு. இது பங்கள நாட்டு கங்கரை வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மன்னருடைய சிலை என்று கருதப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இக்கோவிலில் கங்கர்களின் கலைப்பாணியை காண முடிகிறது. ஆலயத்தில் உள்ள 29 கல்வெட்டுகளையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை பதிவு செய்து வெளியிட்டுள்ளது. இக்கல்வெட்டுகள் 10 முதல் 14 நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் வெட்டப்பட்டுள்ளன. இதிலே ஒரு கல்வெட்டு பங்கள நாடுடைய இருமடி சோழ பிருத்திவி கங்கரையின் பற்றியதாகும். அக்னீஸ்வரர் கோவிலின் அர்த்த மண்டப வடப்புற பட்டிகை மற்றும் குமுதத்தில் இந்த கல்வெட்டு இடம்பெற்றுள்ளது. இந்த தாமரைப்பாக்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் ஆலம்பள்ளி. அந்த ஆலம்பள்ளியிலே இருக்கக்கூடிய 250 வேலி நிலத்தை பிருத்திவி கங்கரையன் ஆலயத்திற்கு தானமாக அளித்துள்ளார். அந்த நிலத்திலே வரக்கூடிய வருமானங்களை வைத்து அந்தணர்களுக்கு உணவளிக்கவும் தயிரமுது படைக்கவும் திருநந்தா விளக்கியறிக்கவும் பிருத்திவி கங்கரையன் ஆணை பிறப்பித்துள்ளார். அந்த கல்வெட்டுகள் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன. முதலாம் பராந்தகன் காலத்தில் குறுநில மன்னனாக திகழ்ந்த பங்கள நாடுடைய பிருத்திவி கங்கரையனுடைய கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அக்னீஸ்வரர் கோவிலுக்கு அவர் அளித்த தானங்களை இந்த கல்வெட்டு கூறுகிறது. அக்னீஸ்வரர் ஆலயம் சிதிலமடைந்து போனாலும் கல்வெட்டுக்கள் சிதிலமடையாமல் காணப்படுகின்றன. இவற்றில் ஒரு கல்வெட்டில் அத்திமல்லனான கன்னரதேவ பிருத்திவி கங்கரையன் குறிப்பிடப்படுகிறார். தாமரைப்பாக்கம் அக்னீஸ்வரர் ஆலயத்துடைய உள்பகுதியில் நின்று இப்போ பேசிகிட்டு இருக்கேன், கருவறைக்கு அருகில் நின்றுட்டு இருக்கேன். இந்த கோயில் எனக்கு மிகவும் சிதிலமடைந்த நிலைமையில் காணப்படுது. இந்த தாமரைப்பாக்கம் பகுதி மக்கள் இந்த கோயிலை புனரமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. எனக்கு அருகில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்களை நீங்கள் காண முடியும். இந்த தூண்களுடைய வடிவமைப்பெல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு கங்கருடைய கலை வடிவத்தை உணரலாம். 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் என்பதை இந்த தூண்களும் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிற பல சிலைகளும் விளக்குது. ஆனால் இந்த கருவறை சுற்றி இருக்க இந்த பகுதிகளில் எந்த கல்வெட்டுகளையும் காண முடியல. அதே சமயம் கோயிலின் வெளிப்புறத்தில் ஏராளமான கல்வெட்டுகளை காண முடியுது. இதில் ஒரு கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் வெட்டப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் பங்கள நாடுடைய அத்திமல்லனான கன்னரதேவன் பிரதி கங்கரையன் என்ற மன்னரை பற்றிய கல்வெட்டுகளை காண முடிகிறது. அந்த மன்னர் இந்த கோவிலுக்கு அளித்த ஏராளமான கொடைகளை அந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்த கல்வெட்டில் கூறப்படும் கன்னரதேவன் என்பவர் ராஷ்டிரகூட மன்னராவார். சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே நடந்த தக்கோள போரில் பங்கள நாட்டு கங்கரையர்கள் ராஷ்டிரகூடர்களுக்கு உதவி செய்தனர். இப்போரில் ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக கங்கரையர்கள் ஆட்சி பொறுப்பை தொடர்ந்தனர். இதன் காரணமாகவே ராஷ்டிரகூட அரசனான கன்னரதேவனின் பெயரை அத்திமல்லனான கங்கரையர் தன் பெயருடன் சேர்த்து கொண்டுள்ளார். அரசர்கள் இறந்தால் அவர்களது மனைவிகள் உடன்கட்டை ஏறுவதை பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் கூத்தாடும் தேவரான பிருத்திவி கங்கரையர் இறந்தபோது பாடல் மகளிர் சிலர் அவருடன் சேர்த்து உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தி அக்னீஸ்வரர் ஆலய கல்வெட்டில் பதிவாகி உள்ளது. அக்னீஸ்வரர் ஆலயத்திலே 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இந்த கல்வெட்டிலும் பங்கள நாட்டு கங்கரைய மன்னர் ஒருவர் குறிக்கப்படுகிறார். இந்த மன்னர் கூத்தாடும் தேவனான பிருத்திவி கங்கரையன். இந்த மன்னர் இறக்கும் போது புதைக்கப்படுகிறார். அவர் புதைக்கும் போது பாடல் பாடக்கூடிய மகளிர் சில பேர் அவரோடு சேர்த்து உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள். இதனால் சந்தான தோஷம் ஏற்பட்டதாக அந்த கங்கரையனுடைய புதல்வர் சோமனான கங்கரையர் வந்து கருதுகிறாரு. இந்த தோஷம் நீங்குவதற்காக அந்த புதைக்கப்பட்ட பெண்களுடைய வாரிசுகளுக்கு அவர் நிலதானம் அளிச்சிருக்காரு. அந்த செய்தி இந்த ஆலய கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்களது கல்வெட்டுக்கள் செங்கம் பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. இங்கு ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ரிஷபேஸ்வரர் ஆலய கல்வெட்டு கங்கரையர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டத்திலே புகழ்பெற்ற ரிஷபேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள், அதாவது இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறத்திலே கல்வெட்டுகள் இல்லாத சுவரே இல்லை என்ற அளவுக்கு ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சுண்ணாம்படிச்சு எல்லாத்தையும் அந்த கல்வெட்டுகள் தெரியாமல் பண்ணியிருக்காங்க. பல இடத்துல நவீன முறையில் வண்ணங்கள் பெயிண்ட் அடித்து பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் கட்டுமான வேலைகள் நடத்தி பல கல்வெட்டுகளை மறைச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கல்வெட்டுக்கள் வந்து 1900 ஆங்கில அரசாங்கத்தாலே படியெடுக்கப்பட்டு தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் என்ற நூலிலே 7ஆம் தொகுதியிலே இந்த கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கோயிலிலே மலையமான்கள் பார்த்தீங்கன்னா 2 கல்வெட்டுகள் இருக்குது. அந்த முதல் கல்வெட்டு மலையமான் மன்னர்களை வன்னியர்கள் என்று குறிப்பிடுகிறது.
இன்னொரு கல்வெட்டு இந்த ஆலயத்தின் மிக நீண்ட கல்வெட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த கல்வெட்டுகளும் வன்னியகுல சத்திரியனான மலையமான் மன்னர்களால் வெட்டப்பட்டது. அந்த கல்வெட்டில் சொல்லப்படுற செய்தி என்னன்னா, இந்த மலையமான் மன்னர்களும் அவர்களுக்கு உறவினர்களாக இருக்கக்கூடிய வங்கள நாட்டு கங்கரர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய அளவு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலுக்கான காரணம் தெரியல. ஒரு இரண்டு பேருக்கு சண்டை வந்தால் எப்படி ஆக்ரோஷமாக திட்டிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான வாசகங்களோடு அந்த கல்வெட்டு காணப்படுகிறது. ரிஷபேஸ்வரர் ஆலய கல்வெட்டு மலையமான் மன்னர்களை வன்னிய மக்கள் நாயன் என்று குறிப்பிடுகிறது. மலையமான்களுக்கு கங்கரையர்கள் பெண் கொடுத்த செய்தியும் இந்த கல்வெட்டுக்களால் அறியப்படுகின்றது. கங்கரைய வம்சத்து பெண்களை மணந்ததன் மூலம் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரச பதவியை தரமாட்டோம் என்று மலையமான்கள் இந்த கல்வெட்டில் கோபத்துடன் கூறியுள்ளனர். மேலும் கங்கரையர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்பவர்களை அசல் வன்னியர் குதிரைக்கு புல் பறித்து போடுபவர்களோடு தொடர்பு படுத்தி மலையமான்கள் ஆவேசமாக பேசும் செய்தி இக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே சீயமங்கலத்தில் உள்ள ஸ்தம்பேஸ்வரர் கோயிலும் வன்னியகுல சத்திரியர்களான கங்கரையர்களின் வரலாற்றுக்கு சாட்சி கூறுகிறது. மலையடி வாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலின் எழிலை காண கண்கோடி வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகிலே உள்ளது தேசூர் என்ற கிராமம். அந்த தேசூருக்கு கொஞ்சம் தள்ளி சீயமங்கலம் என்ற ஒரு சிற்றூர் இருக்கிறது. அந்த சிற்றூருக்கு உள்ளே வந்தோம்னா மலையடி வாரத்தில் ஒரு பழமையான கோயிலை காண முடிகிறது. அந்த கோயில் தான் தம்பேஸ்வரர் ஆலயம். இந்த புகழ்பெற்ற சிவன் கோயில் இன்றைக்கி தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஆலயத்தில் பழமையான கல்வெட்டுக்களை ஏராளமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கல்வெட்டுகளிலே பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்கள் பற்றின குறிப்புகள் இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகளை ஏராளமாக கிடைக்குது. இந்த கல்வெட்டுக்களை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற நூலின் 7 தொகுதியிலே இந்திய அரசின் தொல்லியல் துறை பதிவு செய்திருக்கிறது. அதிலே ஏராளமான தகவல்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சுந்தர சோழனுடைய மகனான 2 ஆதித்த கரிகாலன் காலத்தில் இங்கே ஒரு கங்கரைய மன்னர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கங்கரைய மன்னர் தொண்டை மண்டலத்தின் பெரும் பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த செய்தியை இங்கு இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. மும்முடி சோழ செம்பியின் சீய கங்கரையன் என்ற இம்மன்னர் தம்பீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கற்றளி அமைத்துள்ளார். தம்பேஸ்வரர் ஆலயத்தில் இன்னொரு முக்கியமான கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. அந்த கல்வெட்டையும் இந்த தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் நூலில் இந்திய அரசாங்கம் பதிவு செய்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டில் கங்கரை மன்னர் ஒருவர் இந்த ஆலயத்திற்கு திருக்கற்றளி எழுப்பிய செய்தி காணப்படுகிறது. இப்படி பல நூறு தர்மங்களை செய்து சமயத்தை காத்தவர்கள் பங்கள நாட்டு கங்கரையர்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த வரலாற்றிற்கு கோயில்களும் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் சாட்சி பகிர்கின்றன. இந்த கோவில்கள் உள்ள காலம் வரை பங்கள நாட்டு கங்கரையர்களின் புகழும் வரலாற்று ஏடுகளில் நிலைத்து நிற்கும். தமிழ்நாட்டின் ஒரே சத்திரிய இனம் வன்னியகுல சத்திரியம் மட்டுமே. வன்னியகுல சத்திரியர்களே சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர்களாக இருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தென்னாட்டை பரிபாலித்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய பேர் சொல்லக்கூடிய கோயில்களாக உலகளவிலே புகழ்பெற்றிருக்க கோயில்கள் எல்லாமே வன்னியகுல சத்திரிய மன்னர்கள் ஏற்படுத்திய கோயில்கள் தான். காடு குன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி இந்த தமிழ் சமூகத்தை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பரிபாலித்து காத்து வந்த இனம் இந்த வன்னிய இனம். இந்த இனத்தின் பெருமையை சொல்வதற்காகத்தான் இதுபோன்ற ஆவணப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஆவணப்படங்களோட நோக்கம் பழைய வரலாற்றை சொல்வது மட்டுமல்ல, வரலாற்று உணர்வை ஏற்படுத்துவதும் இந்த ஆவணப்படங்களின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆவணப்படத்திலே பங்கள நாட்டு கங்கரை மன்னர்களை பற்றி பார்த்தோம். இதை போல ஏராளமான மன்னர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த தமிழ் சமூகத்தை ஆண்டு பரிபாலித்து வந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று உணர்வு வன்னிய சமூக மக்கள் மத்தியிலே மேலோக வேண்டும். நாம் ஆண்டிருந்தோம் என்ற பெருமை மட்டும் பத்தாது, மீண்டும் நாம் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த ஆவணப்படத்தின் நோக்கம்.